எக்ஸசைஸிங்காக செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஹீட் ஸ்ட்ரோக் வரதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு. 2030க்குள்ள ஏசி இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. வெப்பத்தினால நமக்கு ஹீட் ஸ்ட்ரோக் வரும். முதியோர்களும் சரி குழந்தைகளும் இந்த வெயில் காலத்தில் வெளியில் போகாதீங்க. வெப்பமானது அதிகமாக போகும்போது காட்டுத்தீ ஏற்படும். தொழிற்சாலைகளால அதிகப்படியாக வெப்பமாகுது. ஃபாசில் ஃபியூயல்ஸ் நம்ம எரிக்கிறதுனாலையும் பூமி வந்து வெப்பமயமாகுது. இந்த உலகத்தில் 4-3 மடங்கு நீர் தான் இருக்கு. ஒரே ஒரு மடங்கு தான் நிலப்பரப்பு. கியூபா இருக்கட்டும், இலங்கையா இருக்கட்டும், சிங்கப்பூரா இருக்கட்டும், சென்னையில் இருக்கக்கூடிய பல பகுதியில் இருக்கட்டும், கடல் நீர் மட்டம் உயர்வதால நம்ம வந்து டோட்டலா அந்த இடம்லாம் மூழ்கப்பட்டுடும். நம்ம இருக்க இடத்துல ஏசி இல்லாம நம்மளால வாழ முடியாது. அது வீடா இருக்கலாம், உங்களுடைய அலுவலகமா இருக்கலாம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்ப வந்து பூமி வந்து அதிகப்படியான உஷ்ணத்தை அடைஞ்சிட்டு இருக்கு. அதாவது கோடை காலத்துல இப்ப 2024 எடுத்துக்கோங்க, அதிகப்படியான எர்த் ஹீட் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். குளோபல் வார்மிங் சொல்லலாங்க. நம்மளுடைய கோர் பாடி டெம்பரேச்சர் எவ்வளவு நார்மல் அப்படின்னு பாத்தீங்கன்னா 37°C. பட் இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல வெப்பமானது 40க்கும் மேல போகுது. அதாவது 40°C அதிகப்படியா போகும்போது நம்மளுடைய உடல்நிலை பாதிக்கும். வெப்பத்தினால நமக்கு ஹீட் ஸ்ட்ரோக் வரும். அதுவும் பெரியவங்க அதாவது முதியோர்களும் சரி குழந்தைகளும் இந்த வெயில் காலத்துல வெளியில போகாதீங்க. காலையில 10 மணில இருந்து மாலை 4 மணிக்குள்ள வந்து இளைஞர்கள் குழந்தைகள் விளையாட போகாதீங்க. குறிப்பா முதியோர்கள் வந்து வெயில் அலையாதீங்க. அப்படி அலைஞ்சிங்கன்னா உங்க உடம்புல வந்து இருக்கக்கூடிய நீரானது டீஹைட்ரேஷன் ஆகி உங்களுக்கு ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்படும். பல உயிரிழப்புகள் இப்ப ஏற்பட்டு இருக்கு. நார்த் இந்தியால அதிகப்படியான மக்கள் இந்த ஹீட் ஸ்ட்ரோக்னால உயிரிழந்துட்டு இருக்காங்க. இந்த பூமி வெப்பமே ஆகுறதுனால என்னென்ன நிகழ்வுகள் ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல வந்து அதிகப்படியான ஹீட் ஆனது காட்டுத்தீ உருவாவதற்கு காரணமா இருக்கும். மலைக்காடுகளையும் சரி காடுகள்லயும் வெப்பமானது அதிகமா போகும்போது மரங்களை கிடையில இருக்கக்கூடிய உரசல்களால காட்டுத்தீ ஏற்படும். இந்த காட்டுத்தீயினால பெரியபடியான அழிவு ஏற்படும். குறிப்பா மரங்கள் எல்லாமே அழிக்கப்படுறதுனால கார்பன் டை ஆக்சைடு உருவாகும். பூமியானது வெப்பமயமாகும். இந்த காட்டுத்தீயினால விவசாயமும் ஒரு புறம் பாதிப்புக்குள்ளாகும். விவசாயம் பண்ணக்கூடிய இடங்கள்ல விளையக்கூடிய பயிர்களா இருக்கலாம், செடிகளா இருக்கலாம், தன்னுடைய தன்மை இழந்துரும். மேலும் பூமியானது தொழிற்சாலைகளால அதிகப்படியா வெப்பமாகுது. உதாரணத்துக்கு சிமெண்ட் ஃபேக்டரிஸா இருக்கலாம், இல்ல நிலக்கரி எரிக்கிறதுனால உண்டாகக்கூடிய வெப்பங்களா இருக்கலாம். மேலும் நம்ம வந்து டூ வீலர், காரு, பஸ், இது எல்லாத்துக்கும் பயன்படுத்துறோம். பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய், இது போன்ற பொருட்களை வந்து நம்ம எரிக்கிறதுனாலையும், அதாவது ஃபாசில் ஃபியூயல்ஸ் நம்ம எரிக்கிறதுனாலையும் பூமி வந்து வெப்பமயமாகுது. நம்ம வீட்டுல பயன்படுத்தக்கூடிய மின்சாரங்களாலையும் பூமி வந்து வெப்பமா தான் ஆகுது. ஏன்னா மின்சாரம் உற்பத்தி பண்றதே ஒரு பொருளை எரிச்சுதான் உற்பத்தி பண்றாங்க. அதனாலையும் இந்த பூமியானது ஹீட் ஆகுது. இப்படி பல முறைகள்ல நம்ம இந்த பூமியை வெப்பப்படுத்தினால வெதர் பேட்டர்னே டோட்டலா சேஞ்ச் ஆகுது. இப்ப பூமியில இருக்கக்கூடிய மரங்கள், செடி, கொடிகள்லாம் வெளியிடக்கூடிய ஆக்சிஜனுடைய ஒரு பேட்டர்னும் வந்து நம்ம உலகத்தை சுத்தி இருக்கும். இந்த வெப்பத்தினால அதுவும் வந்து பிரேக் ஆகி நமக்கு வந்து ஆக்சிஜன் பற்றாக்குறையும் பிற்காலத்துல ஏற்படுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்ததா பூமி ஹீட் ஆனதுனால அட்மாஸ்பியர் லேயர்ல வந்து இருக்கக்கூடிய ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், அயனோஸ்பியர் எல்லாம் சொல்லுவோம் பாருங்க, அந்த லேயர்ஸ்ல இருக்கக்கூடிய மினரல்ஸ் எல்லாம் வந்து ஒண்ணுக்கொண்ணு இன்டராக்ட் ஆகி இங்க பூமியில வந்து மழை பெய்யறதுக்குரிய வாய்ப்பை உருவாக்குது. அதிகப்படியான மழை வந்து எதிர்பார்க்காத காலகட்டங்கள்ல வரும். அதாவது இயற்கை பேரிடர் சீற்றம்னு சொல்லுவாங்கல்ல, இப்ப புயல்னாலேயோ இல்ல வந்து வெள்ளத்தினாலேயோ அந்த பாதிப்புகள் வந்து வெப்பமாறதுனால உருவாகுது. அதாவது புயல் வரும்போது புயல் வந்து மழை உண்டாக்குது, மழை வந்தது வெள்ளம் உண்டாக்குது. இப்ப உதாரணத்துக்கு மழையானது அளவுக்கு அதிகமா பொழியுது, அதனால வந்து கடலானது நீர் உள்வாங்கறதுக்குரிய சூழல் இல்லை அப்படிங்கறதுக்கு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோட லிங்க் வந்து மேல ஐ பட்டன்ல கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன், நல்லா பாருங்க. மழையினாலும் நீரினாலும் உலகம் இருந்தாலும் இந்த உலகத்துல 4-3 மடங்கு நீர் தான் இருக்கு. ஒரே ஒரு மடங்கு தான் நிலப்பரப்பு. அதுலயும் முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஒரு மடங்கு நிலப்பரப்புங்கிறது ஒரு 30% வச்சுங்களேன், இந்த 30%ல 10% ஐஸ் பனி மலைகளால சூழப்பட்டிருக்கு. அதாவது
ஐஸ் கட்டினால சூழப்பட்டிருக்கு. அந்த ஐஸ் கட்டிக்கு கீழே கூடிய நிலப்பரப்புங்கிறது 10%, மீதமுள்ள 20% நிலப்பரப்புல தான் மனிதர்கள் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்துல அந்த வெயில்னால ஐஸ் கட்டிகள் அனைத்தும் உருவாக ஆரம்பிக்கும். அட்லாண்டிக் ஓஷன்ல இருக்கக்கூடிய பனிக்கட்டிகள்லாம் பனிமலைகள்லாம் உருகி நகர்ந்துட்டு வருது. ஏறத்தாழ 2000 கிலோமீட்டர் வந்து அந்த ஐஸ் கட்டி டிராவல் ஆகுது, அது கரைஞ்சிக்கிட்டே வருது. அப்படி கரைதனால என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, கடல்ல இருக்கக்கூடிய நிலத்தடி நீர்மட்டமானது, அதாவது கடல் மட்டமானது உயரும். அப்படி உயர்ந்துச்சுன்னா சுமார் ஒரு 2 அடியிலிருந்து 3 அடி கடல் நீரானது உயரம் வந்துச்சுனாலே பல நாடுகள் பல பகுதிகள் அழியறதுக்குரிய சூழல் வருவாங்க. குறிப்பா சொல்லணும்னா கியூபா இருக்கட்டும், இலங்கையா இருக்கட்டும், சிங்கப்பூரா இருக்கட்டும், சென்னையில இருக்கக்கூடிய பல பகுதியில இருக்கட்டும், கடல் நீர்மட்டம் உயர்வதால நம்ம வந்து டோட்டலா அந்த இடம்லாம் மூழ்கப்பட்டுடும். அந்த அளவுக்கு இந்த நீர் உயர்வதனால நம்ம பேரிழப்புகளை எதிர்கொள்ள நேரிடும். இந்த ஐஸ் கட்டி உருகிறதுனால அட்லாண்டிக் பகுதியில அந்த சைட்ல இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே அழியக்கூடிய சூழல் ஏற்பட்டுரும். அது மட்டும் இல்லாம இந்த வெப்பம் அது பாருங்க, குளோபல் வார்மிங், இந்த குளோபல் வார்மிங்னால பல பறவைகளும் பல உயிரினங்களும் தன்னுடைய எக்கோ சிஸ்டத்தை மெயின்டைன் பண்ண முடியாம உயிரிழப்பு ஏற்படும். 2030 அதாவது 2030 அப்புறம் எப்படி இருக்கும் அந்த கிளைமேட் கண்டிஷன் பாத்தீங்கன்னா, ஏறத்தாழ 12 மாசத்துல 10 மாசமானது சுட்டரிக்கும் வெயில் வந்து அதிகப்படியா நம்மளுடைய பூமி பகுதிக்கு வரும். 2 மாசம் தான் மழையும் அதிக மழையும், அதாவது அதிக குளிரும் அதிக மழையும் கலந்து நம்மளை அட்டாக் பண்ணும், தாக்கும். இதனால பேர் இழப்புகளும் பேர் அழிவுகளும் தான் நமக்கு ஏற்படும். கிளைமேட் கண்டிஷன் வந்து அன்பிரடிக்டபிளா தாங்க இருக்கும். அப்ப 10 மாசம் வெயில் அடிக்குதுன்னா நம்மளால சர்வைவல் பண்ண முடியாது. ஏன்னா 37 செல்சியஸ் டிகிரி அளவுக்கு தான் நம்ம உடம்பு தாங்கும். அதிகப்படியா போகும்போது ஹீட் ஸ்ட்ரோக் வந்து நம்ம இறக்கிறதுக்கு நேரிடும். இந்த பிரச்சனைகள்லாம் ஏன் ஏற்படுது, எதனால அப்படிங்கிறதுக்கு எல் நீனோ எல் நேனோ அப்படின்னு 2 விஷயங்கள் இருக்கு. அதை பத்தி நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். இப்ப இந்த கிளைமேட் சேஞ்ச்னால ஒரே மாதிரிதான் எல்லா இடத்துலயும் ரிஃப்ளெக்ட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க. இப்ப வந்து கடந்த ஒரு 2 மாசம் துபாயில வந்து பெரிய மழை வந்துச்சு. அந்த மழையினால ஃப்ளோடும் அதிகமா இருந்தது. மழை எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா 24 மணி நேரத்துல வந்து 25 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெஞ்சதுனால பேர் இழப்பு அந்த இடத்துல நேர்ந்துச்சு. ஆனா துபாயிலங்கிறது வந்து ஒரு உஷ்ணமான நாடு, அங்க வந்து மழைக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த சூழல்ல அந்த அரசாங்கமும் கணிக்க முடியல, யாரும் ப்ரெடிக்ஷன் பண்ண முடியாத அளவுக்கு அந்த இடத்துல வந்து இயற்கை வந்து பேரழிவு உண்டாக்கிடுச்சு. அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு 2000 கிலோமீட்டர்ல நம்மளுடைய ராஜஸ்தான் இருக்கு. இங்க வந்து அதிகப்படியான உஷ்ணம், அதே நாள் இங்க வெயில் அங்க மழை. இப்படிதான் வந்து கிளைமேட் சேஞ்ச் மாறிக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா கீழேந்து கொடுக்கிற ஹீட் ஆனது மேல போயிட்டாலும் சரி மேகங்கள் வந்து நகர்ந்துகிட்டு தான் இருக்கும். அதனால கால சூழல் தகுந்தாப்புல அந்த இடங்கள்ல மாற்றம் உண்டாகி கீழே ரிஃப்ளெக்ட் பண்ணும். இதை கணிக்கிறதுக்கு விஞ்ஞானிகளுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இவ்வளவு பிரச்சனைகளுக்கு இடையில ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க ஒரு ஏசி மேனுபேக்சரா இருந்தாலோ இல்ல ஏசி சர்வீஸரா இருந்தாலோ ஏசி டிஸ்ட்ரிபியூட்டரா இருந்தாலோ 2030 அப்புறம் உங்களுக்கு வாழ்க்கை ரொம்ப பிரகாசமா இருக்கும். ஏன்னா ஏசி இல்லாம வாழ முடியாதுங்கிற சூழல் வரப்போகுது. இப்ப நான் என்னென்னமோ சொன்ன போல உங்களுக்கு இருந்திருக்கும். இதெல்லாம் வந்து குறைப்பதற்கோ, அதாவது வெப்பமயமாவறதை தடுக்கிறதுக்கோ இல்ல வந்து இதுல இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கோ என்ன வழிகள்னு கேட்டீங்கன்னா, மரம் அதிகப்படியா நடுங்க. மரம் நடுறதுனால பூமி வெப்பமாவறதை ஓரளவு நம்ம கட்டுப்படுத்தலாம். நம்ம வீடுகள் மாடியில வந்து மாடி தோட்டங்கள் உருவாக்குறதுனாலையும் இயற்கையில நம்ம கொஞ்சம் வந்து கெடுதல் செய்யாம நன்மை செய்யறதா நினைச்சா நமக்கு நன்மையே வரும். அடுத்ததா ஏரி குளங்கள், அதாவது எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து தூர்வாரி நீரை தேக்கி வைக்க முடியுமோ அந்த இடங்கள்லாம் நம்ம வந்து தூர்வாரது ரொம்ப சிறந்ததா இருக்கும். அதற்கடுத்து நம்ம பயன்படுத்தக்கூடிய மின்சாரத்தை எந்த அளவுக்கு நம்ம குறைச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம பூமி வெப்பமாயிரத ஒரு வகையில நம்ம வந்து சப்போர்ட் பண்றோம். அதாவது நேரடியா இல்லாம மறைமுகமா சப்போர்ட் பண்றோம். ஏன்னா மின்சாரத்தை உருவாக்குறதுக்கு தயாரிக்கிறதுக்கே வந்து எரிபொருளை வச்சுதான் தயாரிக்கிறாங்க, எரிக்கிறதுனாலதான் தயாரிக்கிறாங்க. அதனால அதிகப்படியான மின்சாரம் தேவை இருந்துச்சுன்னா அதிகப்படியான எரிபொருள்களை எரிப்பாங்க. அதனால மின்சாரம் பயன்பாட்டை நம்ம குறைக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு சுவிட்ச் லைட் தேவையில்லாத இடத்துல இருந்துச்சுன்னா அதை அணைச்சா கூட நம்ம வந்து ஏதோ ஒரு வகையில இந்த பூமி வெப்பமாயத்தை குறைக்கிறதா அர்த்தம். அடுத்ததா இந்த எரிபொருள்கள், அதாவது முன்னாடி சொன்ன போல பெட்ரோல் டீசல் இல்ல கெரோசின் வேற என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பயன்படுத்தி எரிக்கிறோமோ அதையெல்லாம் குறைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது மட்டும் இல்லாம வேஸ்ட் இருக்குல்ல குப்பைகள், இந்த குப்பைகள்னாலையும் நமக்கு நிறைய பொல்யூஷன் உண்டாகும், ஹீட் உண்டாகும். அதெல்லாம் வந்து நம்ம சரியான முறையில நம்ம பயன்படுத்தணும்னா அதனாலயும் ஹீட்டை வந்து நம்ம கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியும். இப்ப அடுத்ததா இந்த வெப்பமாறுதலால என்னென்ன பிரச்சனை யாருக்கு வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதியோர்களுக்கு அதிகப்படியான பிரச்சனை உண்டுங்க இந்த ஹீட் ஸ்ட்ரோக்னால. சோ வந்து வெளியில போறத முடிஞ்ச அளவு தவிர்த்துடுங்க. குழந்தைகள் நான் முன்பு சொன்ன போலயே ஓபன் கிரவுண்ட் விளையாடாதீங்க. நேரடியா உங்களுக்கு உங்க தலையில வந்து வெயில் வெப்பம் அடிச்சதுன்னா கண்டிப்பா உங்க உடம்புல இருக்கக்கூடிய நீரானது டீஹைட்ரேட் ஆகி ஹீட் ஸ்ட்ரோக் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால 10 மணில இருந்து 4 மணி வரையும் முடிஞ்ச அளவு தவிர்த்துடுங்க வெளில போறத. உணவு முறை பாத்தீங்கன்னா அதிகப்படியான பழங்கள் சாப்பிடுங்க, நீர் சத்து உள்ள பழங்கள் அதிகமா சாப்பிடுங்க.
மற்றபடி இந்த கோகோ கோலா பெப்சி தம்ஸ் அப் இது போல வந்து கார்பனைட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. அது வந்து உங்களுக்கு வந்து போதை பழக்கம் போல உண்டாகும். ஒரு தடவை குடிச்சீங்கன்னா அடுத்த தடவை குடிக்கணும்னு தோணும், ஆனால் தாகம் அடங்காது. அதனால அதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. உடல் பயிற்சி அதாவது எக்ஸசைஸ் செய்யறவங்க முடிஞ்ச அளவுக்கு சூரியன் வருவதற்கு முன்பே உடல் பயிற்சி செஞ்சு முடிச்சிருங்க, இல்லைன்னா மாலை சூரியன் மறைந்த பின்பு உடல் பயிற்சி செய்யுங்க. நீங்கள் நல்லா ஒரு 10 மணிக்கு மேலே எக்ஸசைஸ் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஹீட் ஸ்ட்ரோக் வரத்துக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு. நண்பர்களே, ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த ஹீட் ஸ்ட்ரோக் இந்த குளோபல் வார்மிங்கை பற்றி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன செய்யணுங்கிறது உங்களுக்கு ஒரு புரிஞ்சிருக்கும். அதனால் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களை ஷேர் பண்ணி அவங்களுக்கும் ஒரு போதிய விழிப்புணர்வு நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னு இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.